ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி எடுக்கிறீங்க உங்களுடன் பேண்டீம் கேமிங் ஏன் பார்த்தீங்கடா ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாரு த ஜீரோ கிளியர் இல்லாமல் இருக்குது ஐ எம் கிளாஸிக் நூப் பேண்டீம் ஐடி ஏன் கிளாசிக் நூப்ன்ட்டு அவர் சொன்னோண்டா டிடிஎம் போனேன்டா அவர் செம்மையாக அடிக்கிறார் ஒவ்வொரு அடியும் சும்மா தாறு மாறாக இருக்குது கேட்டால் சொல்கிறாரு ரெட்மி நோட் எயிட் அவரோட டிவைஸ் த்ரீ ஜிபி ரேம் அதை வச்சுக்கிட்டு அடி சம் ஆடி டோல் ப்ரோ மேக்ஸ் போனாலும் தோற்று போய்த்திடும் அப்படி பிளேயர் ஒரு சரியா அவர் இன்றைக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாரு டுடே எப்போயும் நடந்து முடிஞ்ச அவர் டிடிஎம்லாடி முடிஞ்சது அவர் பேர் கிளியராக பார்த்துங்க த ஜீரோ ஓகேவா அவர் ஐடி வந்துட்டு ஃபைவ் ஃபோர் டபுள் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ப்ரோ பிளேயர் அவர் கேடியை பார்த்தீங்கன்னா பதிமூணு வச்சுட்டு அவர் பிள்ளையனு சொல்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் பத்து இருபத்தி ரெண்டு மேட்ச் தான் டோப்பு அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அவங்களுக்கு சில ப்ரூஃபில் காட்டணும் அவர் ஸ்டேட்டஸ் போட்டதில் பாருங்கள் ஸ்குவாட் மேட்ச்லாம் அவன் விளையாட்றாரு முப்பது இருபத்தஞ்சி இருபத்தொம்பது பத்து கிலோலாம் போட்டிருக்கிறாரு வேறு மாதிரி ப்ரோ உண்டு சரியா ம் இதுவும் என்னொரு ஸ்கின் ஷர்ட் போட்டது அவர் ஸ்டேட்டஸில் இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் இருக்க முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வாரம் இதை நல்லா பார்த்துக்குங்க சீசன் ஃபிஃப்டீனில் வந்துட்டு ஏசியா ஏசியா தான் இருக்குது நல்லா பாருங்கள் ஏசியா சீசன் ஃபிஃப்டீனில் ஹெட்ஷோட்டு வந்துவிட்டாரு டுவெண்ட்டி எயிட் வேறு மாதிரி பிளேயர் பிளேயராக சரியா வந்துட்டு ஏஸ் போயிட்டார் ஓகே அதே ஏக்கோன் சீசன் எத்தனையில ஃபிஃப்டீனில் அதே அந்த ஏக்கோன் ஏசியா இதுவும் ஏசியா நல்லா பாருங்கள் ஏசியாவில் சீசன் சிக்ஸ்டீனில் ப்ரோன்ஸில் இருக்குது பேன் பண்ணியிருக்கிறான் டென் டேஸாக செவன் டேஸாக அது தெரியாது பேன் பண்ணிட்டு பேன் பண்ணால் போய் ஒரு விட்டுருவாரா அவர் ஆட்டம் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ கூட அந்த ஆட்டம் தான் ஹெட் போட்டு தான் விளையாடிட்டு இருக்கிறானோ இவங்க என்ன பண்ணுறண்டா த ஜீரோ இவங்க கிளான் கிளானில் உள்ள மெம்பர்ஸ் த டெடிஸ் வாப்பாட கிளான் பேர் வச்சிருக்கிறாங்க அந்த வாப்படை கிளானில் இருக்கிற அத்தனை பேருமே வந்துட்டு ஹெக் அதில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பேரெலாம் சொல்லலை அந்த கிளானில் எவன் வந்தாலும் நீங்கள் அவங்க கூட ப்ளே பண்ணாதீங்க இவங்க வந்துட்டு எக்கௌண்ட் வந்துட்டு ரேங்க் புஷ் பண்ணுறாங்க ரேங்க் புஷ் பண்ணுற சல்லிக்கு ரேங்க் புஷ் பண்ணுறாங்க அப்போ யாருமே இவங்களை நம்பி காசை கொடுத்து உங்களோட எக்கௌண்டை ப்ளே பண்ண கொடுக்காதீங்க உங்களோட அக்கௌண்ட்டு எப்போ பேனாகவும் தெரியாது சீசன் சிக்ஸிலையும் தான் ஒரு அக்கௌண்ட் எடுத்து ரேங்க் புஷ் பண்ணியிருந்தாங்க அந்த அக்கௌண்ட் பேன் இந்த வாப்படைக்கலான் இருக்க இது எவன் வந்தாலும் அவனோட ஜாயின் ஆகிங்க அவனோட ப்ளே பண்ணியோ உங்களுக்கு பணிவாக நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏண்டா அவன் மேலே ஆனற வாப்பாடை பப்ஜி ஆளே ஒரு இதை பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ஹெட் ஸோ பெர்சன்டேஜ் வேறு மாதிரி பிள்ளையர்வர் ஹெக் பண்டிகள் இதில் இருக்கிற எல்லாரும் ஹெக் பண்டிகள் தயவு செஞ்சு ரெய் புஷ் பண்ணுறாண்டு இதில் இருக்கிற யார்ட்டையும் நீங்கள் உங்களோட கொடுத்துட்டாங்க இதில் த ஜீரோ த போய்கா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான் தமோவோ என்னமோ ஒரு கத்தா எனக்கு தெரியாது டிடிஎம்மெல்லாம் ப்ளே பண்ண வருவானோல் அடிப்பான ஆடி அவனு தான் வின் பண்ணான் அவனோட டிடிஎம் ரூம் மேட்சோ எந்த ரூம் ரூம்ஹெச்லையும் அந்த கிளானில் இருந்து யாராக கண்டிங்கன்னா அந்த ரூம் மேட்ச் ப்ளே பண்ண போகாதீங்க நீங்கள் ஏன்னா பண்டிகை ஹெக்கர் நாய நூல் பொன்னைய நூல் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் Okay, thank you so much. Bye-bye.